ஆண்டாடும் அமுத தமிழும் தினசரிவு ஒரு பாசுரம். இன்னைக்கு நாயகன், நாயகனாய் நின்ற நந்தகோபன். நீங்க ஒரு விஷயம் ஜனரஞ்சகமா நான் பேசுறேன், நாயகனா இருந்தாலும் அன்பை சிவமா இருந்தாலும் சினிமா படத்தை கூட டைட்டில் ஆண்டாள் தான் கொடுத்துருக்காங்க. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, குடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே, தொடங்கிறது பாசுரம். நாயகன் கண்ணன் தானே, நந்தகோபன் எதுக்கு சொல்றாங்க? கண்ணன் தான் ஹீரோ, அல்டிமேட் ஹீரோ அவர் தான். அந்த கண்ணனை வளர்த்து, கண்ணனை ஆளாக்கி, கண்ணனோடு இருந்து கண்ணனுடைய பாவங்களை எல்லாம் ஒரு தகப்பனா தந்தையா பார்த்து குருவா எல்லான்றதுனால அந்த நாயகன்ற ஸ்தானத்தை நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பான். சரி, நேரம் உள்ள போயிட வேண்டியதானே, அவங்கள கண்ணன் சம்பந்தப்பட்டவங்களெல்லாம் எழுப்புறது. குடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே, அப்புறம் வாயில் காப்பானே, எல்லாத்தையும் எதுக்கு சொல்றா அப்படின்னா, நேரம் போய் கலெக்டரை பாத்திர முடியாது. வாசல் ஒருத்தர் பார்த்து அவர்கிட்ட சொல்லுவாரு, முக்கூர் அழகு சிங்கர் அழகா சொல்லுவார், ஐஏஎஸ் ஆபீசரை போய் டக்குன்னு நீ நேரம் பாத்திர முடியாது, வாசல்ல இருக்கிற மனசு வச்சாதான் நீ அவனை போய் பார்க்க முடியும். அதுல ஒரு தத்துவம் இருக்கு, சொல்ல போனா கடவுளை வணங்குற சித்தாந்தம், வைஷ்ணவ சித்தாந்தமா இருந்தாலும் சரி, அது சைவ சித்தாந்தமாக இருந்தாலும் சரி, அடியாரை வணங்கி ஆண்டவனை வணங்குதல், பாகவதரை தொழுது பகவானை அடைதல். இப்போ இந்த பெண்கள் வந்துட்டார்கள், நேற்று அந்த முந்தைய கீழ்ப்பாசுரம் வரைக்கும் துயிலடை பாசுரம், இப்போ துயிலடை மாறி எல்லாரும் வந்தாச்சு, நோன்பு அப்படின்னு சொன்னோம், நோன்பு நோற்கலை, இப்போ நேராக கண்ணன் வீட்டுக்கு வந்தார்கள். கண்ணனுடைய திருமாளிகை, அந்த திருமாளிகையில அது நந்தகோபனுடைய திருமாளிகை, என்ன இருந்தாலும் கண்ணனுக்கு தந்தை நந்தகோபனுடைய திருமாளிகை. அந்த நந்தகோபன் தான் ஆயர்பாடிக்கு தலைவர், அதனால எங்க ஆயர்பாடி தலைவரை தொழுது அவர்கிட்ட வணங்கி நாயகனாய் நின்ற நந்தகோபன். இந்த வாசல்ல நிற்கக்கூடியவர்கள் ஒரு வீட்டுக்கு போனா அந்த வீட்டுல வாசல்ல யார் இருக்கிறார்களோ, அதுவும் பெரிய திருமாளிகைங்கும் போது செக்யூரிட்டி கார்டு, அந்த செக்யூரிட்டி கார்டு கிட்ட கேட்டுதான் உள்ள போகணும், இல்லைன்னா அவர் பர்மிட் பண்ண மாட்டார். அதுதான் வாயில் காப்பானே, கோயில் காப்பானே. அவங்கிட்ட சொல்லும்போது, அப்பா நேத்துக்கே கண்ணன் எங்களுக்கு சொல்லிட்டான், ஆயர் சிறுமியரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான், நேத்துக்கே சொல்லிட்டான். நம்ம ஒரு ஒரு பெரிய மனிதரை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய மனிதரை பார்க்க போகிறோம், வாசலில் யாரோ தடுக்கிறார்கள், என்ன சொல்லுவோம்? நேத்துக்கே நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் வரேன்னு சொல்லிட்டேன், அவர் சொல்லியிருக்கார், அவர் சொல்லித்தான் வந்தேன், நேற்றைக்கே கண்ணன் எங்களுக்கு வாய் கொடுத்துருக்கான், வாருங்கள் சிறுமிகளே உங்களுக்கு நான் பரிசு தருகிறேன்னு சொல்லியிருக்கான். ஆயர் சிறுமியரோமுக்கு அரை பறை நின்னலே வாய் நேர்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார்கள். இந்த வாயில் காப்பவன்னு நம்ம இதை பார்க்கக்கூடாது, பாகவதர்களை வணங்கி, பெரியவர்களை வணங்கி, ஆச்சாரியர்களை வணங்கி, நமக்கு சில விஷயங்கள் தெரியாது, நமக்கு முன்னால் இருக்கக்கூடியவர்களுக்கு அது தெரியும், த எக்ஸ்பீரியன்ஷியல் நாலெட்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நெருப்பு சுடும் அப்படின்னு யார் நமக்கு சொல்லி கொடுத்தார்கள்? சின்ன வயசில் நெருப்பு சுடும்னு சொல்லி சொல்லி நம்ம போய் நெருப்பை தொட்டு பார்க்குறதே இல்லை, வி டோன்ட் மேக் அ ட்ரையல், எதேச்சையாக நெருப்பில் கைப்பட்டால் சுடுறதே தவிர நெருப்பு சுடுமா என்று பார்க்கிறேன் அப்படின்னு யாராவது பண்ணுறமா? இல்லை. இதுக்கு என்ன காரணம்னா, அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அவர்கள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய செய்திகளை வச்சு அதுலேருந்து நாம் வளர்கிறோம். எப்போவுமே எல்லாத்தையும் நானே அனுபவிச்சு தான் கண்டுபிடிப்பேன்னு சொன்னால் ஒரு ஜென்மம் போதாது, அது பாசிபிலிட்டி. அதனால தான் முந்தின தலைமுறை நமக்கு தரக்கூடிய அவர்களுடைய அனுபவத்தில் அதில் நாம் ஏறி நின்று அவர்கள் வழியாக இந்த உலகத்தை பார்க்கும்போது விசாலமாக பார்க்கலாம். இதை தத்துவத்தில் சொல்லும்போது, வழிபாட்டில் சொல்லும்போது, பாகவதர்களை முன்னிட்டு கொண்டு பகவானை அடைவதும்பார்கள். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி பண்ணணும், சின்ன சின்ன ரிச்சுவல் மாத்திரம் இல்லை, எப்படி நடந்துக்கணும், எப்படி பணிவாக இருக்கணும், இதெல்லாம் அந்த பெரியவர்கள்டேந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள். இது எந்த தலைமுறையானாலும், எந்த விஷயமானாலும், நாட் ஓன்லி ஃபார் ரிலிஜன், நாட் ஓன்லி ஃபார் வர்ஷிப், எந்த விஷயமா இருந்தாலும். இன்னைக்கெல்லாம் சொல்றோம் தெரியுமா, இன்டர்ன்ஷிப், ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அப்படிங்கிறோம். இந்த இன்டர்ன்ஷிப் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் எங்க? இந்த விஷயம் தெரிந்தவர்கள்ட்ட போய் வி லேர்ன். அப்போ அந்த மாதிரி தான் இது, அவர்களை அழைத்து கொண்டு அவர்கள் வழியாக. இப்போ அந்த காவல் காப்பவன் என்ன சொல்லலாம், அம்மா நீ அந்த பக்கமா போ, இந்த பக்கமா போனேன்னா டக்கு டக்குன்னு சத்தம் கேட்கும், கண்ணனுக்கு பிடிக்காது, நீ இப்படி போ, மெதுவா போ, அந்த மாதிரி சொல்லலாம்.
அப்போ அவர்களுடைய அனுபவத்தை பெற்று அதிலே இருந்து நாம் வளர்வது. இதுக்கு ஒரு சின்ன இது பார்க்கலாம். இந்த திருவிழாலாம் நடக்கும் அந்த காலத்துல, கோவில் திருவிழா. கோவில் திருவிழாவில் இந்த சின்ன குழந்தைகளை அழைத்து கொண்டு அப்பா அம்மா போவார்கள். அந்த குழந்தை என்ன சொல்லணும்னா, எக்ஸிபிஷனில் கூட பார்க்கலாம், பெரிய பெரிய எக்ஸிபிஷன் வரும்போது இந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது, கூட்டத்தில் ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியலன்னு. இந்த அப்பா என்ன பண்ணுவார், ரொம்ப நச்சரிப்பு தாங்காமல் அந்த குழந்தைய அப்படி தூக்குவார். தூக்கிட்டு இப்படி தோளில் உட்கார வச்சுப்பார். ரொம்ப ஈஸி வே அதுதான், இப்படி தூக்குனா கூட குழந்தை சரிஞ்சிரும். தோளில் உட்கார வச்சா அந்த குழந்தையும் நிம்மதியாக இருக்கும், நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த பக்கம் ஒரு காலி, இந்த பக்கம் ஒரு காலை போட்டுட்டு குழந்தை உட்காந்தா மோஸ்ட் சேஃப் பொசிஷன் அது. ஏறி உட்கார வச்ச உடனே அந்த குழந்தை சொல்கிற ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன தெரியுமா, நம்ம எல்லாரும் சொல்லியிருப்போம், குழந்தை பருவத்தை கடந்து வந்தவர்களுக்கு தெரியும், என்ன அதை ஒத்துக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கும். அந்த குழந்தை உடனே சொல்ல, அப்பா நான் உன்னை விட வசரமாயிட்டேன்ப்பா அப்படின்னும், நான் உன்னை விட வசரமாயிட்டேன். அதுதான் உண்மை. முந்தைய தலைமுறையை விட நாம் உயர்வதற்கு ஈஸியஸ்ட் வே என்னன்னா, அவர்களுடைய அனுபவத்தை வாங்கி அதிலே நாம் தோளில் ஏறி உட்கார். அதை எப்படி கொண்டு வந்து இங்க வைக்கிறா, நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் மணிக்கதவம் தாழ் திறவாய், அந்த கதவு கூட அழகா இருக்கு அப்படியே சொல்லின்னு வந்து இந்த பாசுரத்துல கடைசி வரியில சொல்லுவா, நேய நிலை கதவம். அது என்ன நேய நிலை கதவம்னா, அந்த கதவுக்கு கூட எங்ககிட்டெல்லாம் அன்பு இருக்கு. ஆயர்பாடியில கண்ணன் வந்ததற்கு பின் ஒவ்வொரு அக்ரிணை பொருளுக்கும் அன்பு வந்துதான். எல்லாம் கண்ணனை பார்த்து பார்த்து பார்த்து, அந்த உரிப்பான அங்கே வச்சிருக்கிற கயறு, அங்கே வச்சிருக்கிற குச்சி, அந்த கன்று குட்டிகளை மேய்ப்பதற்காக எடுத்துக்கொண்டு போகக்கூடிய அந்த கோல், இது எல்லாத்துக்கும் கூட கண்ணனை பார்த்தோன்னா அவ்வளவு அன்பா இருக்குமா, அக்ரிணை பொருள். ஆனா அந்த அக்ரிணை பொருட்களுக்கு கூட அன்பு வந்து விட்டது. இந்த கதவுக்கு கூட எங்களிடத்துல அன்பு இருக்கு, ஆனா அந்த கதவை நீ திறக்காம இருக்கியே அப்படின்னு அந்த கோயில் காப்பவனை மெல்ல உசுப்பி விடுகிறாள். நாங்க கண்ணனை பாக்குறதுக்காக வந்திருக்கோம். இதுல ஒரு குருசிஷிய பாவத்தை கூட சொல்றாங்க என்னன்னா, அது வீடு இன்வீட்டின் லைன்ஸ்ல நீங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, எல்லாத்துலயும் ஒரு உட்பொருள் ஒன்று இருக்குது இல்லை. வேதாந்த கருத்துன்னு சொல்றாங்க, சமயத்தை தாண்டி சமூகத்தை தாண்டி அவ எப்படி சிந்திச்சிருக்கான்றதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அந்த மணிக்கதவை மனக்கதவு சிஸ்டியர்கள் ஒருத்தட்டு நீங்க கேட்குற மாதிரி லேர்னிங் ஏர்னிங் லேர்னிங் இருந்தால் தான் ஏர்னிங்காக இருக்கும். அதை அந்த மனக்கதவை திறந்தாதான் அந்த குருவினுடைய விசாலமான பார்வை அவர் சொல்றதெல்லாம் நீ உள்வாங்கிக்கலாம், உன்னால் அப்சர்வ் பண்ணிக்கலாம். தண்ணீரை நிலம் இழுப்பது போல உன் மனம் இழுக்க வேண்டும் என்றால் உன் மனக்கதவு திறக்க வேண்டும் சொல்லி அழகா கொண்டு போறாங்க. அதுக்கு அவளுடைய ஆண்டாளுடைய ஒரு பாசுரத்துக்கு நீங்க 1000 பக்கம் வேற எப்படி வேணாலும் கண்டிப்பா. இதுல இன்னொரு சூட்சுமமான ஒரு விஷயத்த பார்க்கணும். பாசுரம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சது, முதல் நீராட போதுவீர் போதுமினோ நேருழையீர். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாசுரத்திலையும் நாங்கள் அந்த பாவை களத்திற்கு போகிறோம், மிக்குள்ள பாவைகளும் நாங்க போய்விட்டார்கள், போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்தோம், இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே வந்து கடைசி பெண் எழுந்தா, எல்லையை இளம் கிளியேன் அவளை எழுப்பினார்கள், அவளும் எழுந்து சேர்ந்துட்டா. எந்த ஆற்றங்கரைக்கு போனார்கள், எந்த பொய்கை கரைக்கு போனார்கள், கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ அப்போ நீராட்டம்ங்கிறது ஏதோ போய் ஆற்றுல குளத்துல இறங்குவது இல்லை, கிருஷ்ணனுடைய பகவத் குணங்கள், பகவத் குணங்கள்ல அப்படியே ஆழ்ந்து திளைத்து அதுக்குள்ளேயே நீராடையும் ஐக்கியம் ஆகும். அப்போ தூய்மைங்கிறது வெளியில மாத்திரம் இல்லை, அந்த மனசு தூயதாக இருக்க வேண்டும்ங்கிறதுனாலதான் கண்ணனுடைய வீட்டுல போய், அப்பா உன்னுடைய காலடியில இருக்கிறது தான் எங்களுக்கான நீராட்டம். இத கிருஷ்ண சம்ஸ்லேபம் அப்படிம்பார்கள். கிருஷ்ணனோட போய் அப்படியே சேர்ந்து விடுவது பகவானுடைய காலடியிலேயே. கண்ணன்னு மாத்திரம் இல்லை, அவரவர்களுக்கு எந்த தெய்வமோ அந்த தெய்வத்துக்கு அந்த தெய்வத்தோட காலடியிலேயே திளைத்து கிடப்பது, அமிழ்ந்து கிடப்பது. அதுக்கு தான் அந்த நீராட்டம்ங்கிற பெயர். இப்போ கண்ணன் வீட்டுக்கு வந்துட்டார்கள், ஆண்டாளும் ஆண்டாளுடைய தோழிமார்களும் கண்ணனுடைய வீட்டு வாசலுக்கு வந்தாச்சு. வந்து அந்த வாயில் காப்பவன், கோயில் காப்பவன், வாயில் காப்பவன், கோயில் காப்பவன்னா மொத்தமாக அந்த வீட்டுக்கு, மொத்தமாக இருக்கிற பெரிய வீட்டுக்கு காவல்காரனாக இருப்பவன். அந்த வாசலுக்குன்னு தனியாக ஒரு செக்யூரிட்டி நிற்பாரா இல்லையா, அவர் தான் அந்த வாயில் காப்பவன். இப்போ அந்த ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போக வேண்டும்னு கேட்டிருக்கிறார்கள். உள்ளே போனார்களா இல்லையாங்கிறத நாளை நாம் பார்க்கலாம்.